சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள எனக்கு பணம் வரணும். நான் சொல்றது புரியுதா? என்னையா நீ சொன்ன மாதிரி நான் முடிச்சு கொடுத்துட்டேன்ல, ஏன் கமிஷன் எனக்கு கரெக்டா வரணும். இல்லைன்னு வச்சுக்க தொலைச்சு புடிவன் தொலைச்சு. சரி வை. ஆ வாயா. என்னையா ஜோசியா சொன்ன மாதிரி காசோட வந்துட்டு போல இருக்கு, கையில பை பலமா இருக்கு. வேற வழி, காசு வரலன்னா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. நான் சொன்னது நியாயம் தானையா? உன்பாட்டுக்கு வேலையை ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு இருப்ப. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நீ பணம் கொடுப்பேன்னு நம்பி நான் மாங்கு மாங்குனிய சொந்த காசு போட்டு வேலையை முடிப்பேன். முடிச்சதுக்கு அப்புறம் நீ பணம் கொடுப்பேன்னு என்ன நிச்சயம்? டாடா காமிச்சிட்டு போயிட்டீனா? எனக்கு வர வேண்டிய காசு வரலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் சொந்த காசுல போயிடும்? அதுக்கு தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஏங்க உங்க சைடுக்கு நீங்க எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்துக்கிறீங்க, எங்க சைடுல எங்களுக்கு என்னங்க இருக்கு? உன் சைடுக்கு என்ன வேண்டி கிடக்கு? அன்னதானது தேடி கண்டுபிடிக்கிறேன்னு நீங்க சொன்னீங்க. முன்பணமா 400,000 காசு வேணும்னு சொன்னீங்க. நாங்களும் உங்களை நம்பி இந்த 400,000 காசோட வந்துட்டோம். நீங்க வாட்டு காசை வாங்கிட்டு வேலை முடிக்காம போயிட்டீங்கன்னா எங்க காசும் போயிருல்ல. என்ன சாமி சொல்றீங்க? இதை நான் யோசிக்கவே இல்லை சுப்பு. நாச்சி முத்து சார், சுப்பு சொல்றது நியாயம் தானே சார்? பிச்சை எடுக்காத குறையா இந்த காசை வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கின காசுல 10 பைசா கூட எடுக்க முடியாத நிலைமை. அரும்பாடுபட்டு பணத்தை கொண்டாந்துருக்கோம். இதை வாங்கிட்டு நீங்க வேலையை முடிக்கலன்னா எங்க பணம் போயிடுமே சார்? உங்க பயம் நியாயமான பயம் தான். அப்போ ஒன்று பண்ணுவோம், வேலையை முடிக்கிறதுக்கு முன்பணமா இந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க. நான் அதுக்கு பதிலா இதே 400,000 ரூபாய்க்கு தேதி போடாம ஒரு செக் தர்றேன். அதை நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க சந்தேகப்படுற மாதிரி நான் வேலையை முடிக்காம போயிட்டா என்னோட செக் நீங்க பேங்க்ல போட்டு காசு எடுத்துக்கங்க. நான் செக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. டேய் சுப்பு, நம்ம தப்பாயிரும் நினைச்ச அடுத்த நிமிஷமே எப்படி ஒரு தீர்ப்பு சொல்றாரு பத்தியா? எப்பேற்பட்ட நியாயமான ஆள்கிட்ட நம்ம வந்து சேர்ந்திருக்க பத்தியா? ஆமா சாமி, இப்படி ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சாமி. இவ்வளவு நியாய தர்மம் பேசுறவட்ட போய் நாம செக் வாங்குறோமே, அது தப்பு இல்லையா சாமி? அது நீ சொல்றது உண்மைதான். ஆனா இந்த செக்கை வாங்குறத வச்சுக்கையே, அவர் சொன்ன நியாயத்துக்கு நம்ம கட்டுப்படலங்கிற மாதிரி ஆயிரும்ல. அவர் மனசு வருத்தப்படும், அதனால அவர் சொன்ன மாதிரி செக்கை வாங்கிக்குவோம். அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம செக்கை போட்டா தானே, அதை போட வேண்டிய அவசியமே வராதுல. ஏன்னா சார் எப்படி அண்ணன் கண்டுபிடிச்சு அவன் இருந்து நமக்கு பணத்தை மீட்டு கொடுத்துருவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உறுதியா இருக்குடா சாமி. இதுல 400,000 ரூபாய் எழுதியிருக்கேன், பேருந்தேதியும் போடல. இந்த செக்கை நீங்க பேங்க்ல போடுற அவசியம் ஏற்பட்டா அப்பதைக்கு பேருந்தேதியும் சரியா இருக்கான்னு எண்ணி. என்ன கோபி இவங்க என்ன இங்க? சரி வா கோபி. என்ன பண்ண இவங்களை பாக்குறதுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி இருக்காங்க. சும்மா சொல்லு நாச்சு முத்து, நாங்களும் அன்னதாண்டவத்தை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கோம். அதான் தயங்காம சொல்லு.
ஏங்க இத சொல்றதுக்கு எங்களுக்கு என்னங்க பயம்? நான் சொல்றேன், நாங்களும் அண்ணனாண்டத பக்கத்தா வந்தோம். இப்ப என்னன்றீங்க? டேய், உன்னோட சிஷ்யன் சொல்லி தான எங்க அண்ணன் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். இப்ப அவன் பத்தி விசாரிக்க வந்திருக்க, விட்டானு வச்சுக்க, செவுளு பிஞ்சு போயிரும். என்னங்க கோபி, என்னுடைய பிரதம சிஷ்யர் பிரசாத்தோட தம்பியா இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் வன்முறையே பிரயோகப்படுத்துறீங்க. அண்ணவாண்டவன் என் சிஷ்யன் இல்லன்னு யார் சொன்னா? அண்ணவாண்டவன் என் சிஷ்யன் தான். ஆனா அவனை பத்தி பிரசாத் கிட்ட உங்க அம்மா ஏதோ சந்தேகமா சொல்லிருக்காங்க. பிரசாத் எங்களை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அன்னதாண்டவ எங்களுக்கு தெரியாம ஒருவேளை பிராணா இருப்பானு அப்படிங்கிற சந்தேகத்துலதான் இவரை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். என்னங்க நாச்சி முத்து, சும்மா நிக்கிறீங்க சொல்லுங்க. அதுக்கு தானே வந்திருக்காங்க. அன்னதாண்டவம் பிராடுன்னு உனக்கு தெரியாது, என்ன நடிக்கிறியா? ஐயோ, உங்ககிட்ட நடிப்பனா? உண்மையத்தாங்க சொல்றேன், சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாதுங்க. நான் உங்ககிட்ட போய் சொல்லுவா? நீங்க மரத்துல கட்டி வச்சுக்கிட்டு அடிக்க மாட்டீங்க நாச்சி முத்து. அண்ணே, இந்த ஜோசியக்காரன் சரியானாலா தப்பானாலா எனக்கு தெரியலனே. ஆனா இந்த விஷயத்துல இவங்களுக்கு எந்த விவரமும் தெரிஞ்ச மாதிரி தெரியலனே. இங்க பாரு நாச்சி முத்து, அந்த அன்னதாண்டவம் என் மாப்பிள்ள பிரசாத்தோட 4 கோடி ரூபாயை லவட்டிக்கிட்டு ஓடிட்டான். அவனை புடிச்சு அந்த பணத்தை வாங்கறதுக்காகத்தான் நானும் என் மாப்பிள்ளையும் வந்திருக்கோம். அன்னதாண்டத்தை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு தான் உன்ன பாக்க வந்திருக்கோம். நீ நடனா இந்த ஃப்ராடு பசங்க கிட்ட விவரம் சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு சரியில்லை நாச்சு முத்து, இவங்க கிட்ட சகவாசம் வச்சுக்காத. அண்ணே, எனக்குன்னு இதை பத்தி தெரியும், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் தட்டவா போறேன். நாச்சு முத்து, இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. அந்த அன்னதாண்டவம் உன்னோட தொடர்பு இல்லாம இருக்க மாட்டான். அவங்க கிட்ட சொல்லி வை, அடிச்ச காசு மொத்தமும் அச்சு பிசங்காம அப்படியே வந்து சேரணும். இல்ல பழைய நெல்லியாண்டவரை பார்க்க வேண்டியதா இருக்கும். இது அன்னதாண்டத்துக்கு மட்டும் சொல்லல, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன் நாச்சு முத்து. உங்க ரெண்டு பேருக்கும் தொழில் கற்றுக் கொடுத்ததே நான் தான், ஞாபகம் இருக்கு? அண்ணே, என்னண்ணே இதெல்லாம் நீங்க சொல்லணுமாண்ணே? இப்படி செய்யடானா செஞ்சுட்டு போறேன், விடுங்கண்ணே நான் பாத்துக்கிறேனே. ஆனா ஒண்ணுண்ணே, அன்னதாண்டத்தோட முன்னாடி மாதிரி எனக்கு தொடர்பு இல்லைண்ணே. அவன் எங்கேயாச்சும் பார்த்தேன் இல்ல பேசுறேன் வைங்களேன். நீங்க சொன்னது நிச்சயமா சொல்றேனே. சொல்றதுன்ன அவன் சட்டையை பிடிச்சு கொண்டாந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுறேனே. நாச்சு முத்து, வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது, காரியத்துல காட்டணும். சரிண்ணே, என்ன காய்கறி கடைக்காரனாவே இருக்க விடுங்க. புரியுதா? புரியுதுண்ணே, நல்லா புரியுதுண்ணே. டேய் ஜோசியா சுப்பு, உங்க ரெண்டு பேருக்கும் தான் சொல்றேன், தப்பா ஏதாச்சும் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு, எந்த பாகம் தப்பு பண்ணிச்சோ அந்த பாகம் உங்க உடம்புல இருக்காது. கோபி வா, ஞாபகம் வச்சுக்க. ஏமாமா, இந்த நாச்சி முத்து எப்படி, நம்பிக்கையா நாளா? இல்ல, ஆனா எனக்கு பயப்படுவான். அவனை எப்படி கரெக்ட் பண்ணுன்னு நான் பாத்துக்கிறேன் கோபி. ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் முழிக்கிற மொழி, பேசுற பேச்சு எதுவுமே சரியில்லை. அவனுங்களுக்கு இதுல ஏதோ ஒரு பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லனா நாச்சி முத்துவை தேடி இவனுங்க வரமாட்டானுங்க. இவனுங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணணும் கோபி. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி வா, நம்ம கிளம்பலாம்.